சென்னையில் 22 வயது முதியவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மிரட்டி 4.5 கோடி பணமோசடி செய்து 13 சைபர் குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அபிராமபுரத்தில் வசித்து வரும் 72 வயது மதிக்கத்தக்க ஓய்வு பெற்ற பொறியாளர் ஒருவரின் செல்போனுக்கு வந்த அழைப்பில் இன்னும் 2 மணி நேரத்தில் செல்போன் சேவை துண்டிக்கப்படும் என்றும் கூடுதல் தகவலுக்கு எண் 9 எழுத்துமாறு பதிவு செய்யப்பட்ட கணினி குரல் தெரிவித்திருக்கிறது. தன்னுடைய செல்போன் எண், ஆதார், வங்கிக் கணக்கு, கேஸ் சிலிண்டர் இணைப்பு, இன்சூரன்ஸ் போன்றவற்றுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதால் இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாது என்ற அவசரத்தில் அந்த முதியவரும் 9 எண்ணை அழுத்தியிருக்கிறார். இதையடுத்து அந்த முதியவரை தொடர்பு கொண்ட மோசடி நபர் உங்கள் செல்போன் நம்பர் மற்றும் ஆதார் எண் பயன்படுத்தி பல வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டு ஹவாலா பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் உங்கள் மீது மும்பை மற்றும் டெல்லி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி மிரட்டியிருக்கிறார். மேலும் வழக்கு விசாரணைக்கு வீடியோ கால் மூலம் ஒத்துழைத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று அந்த முதியவரை நம்ப வைத்து வீட்டிலேயே தனிமையாக இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பின்னர் உங்கள் கணக்குகளில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதா என ஆராய வேண்டும் என கூறி முதியவரின் வங்கிக் கணக்கில் உள்ள சேமிப்பு மற்றும் வைப்புத் தொகை அனைத்தையும் RBI வங்கிக் கணக்கிற்கு அனுப்புமாறும் 30 நிமிடங்களில் வங்கிக் கணக்கு சரிபார்த்து உங்கள் பணம் உங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று நம்ப வைத்து 4.67 கோடி ரூபாய் பணத்தை மோசடியாளர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக முதியவர் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட சென்னை காவல்துறையினர் மோசடிக்காரர்கள் வில்லிவாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர்கள் என்பதும் ஏமாற்றிய பணத்தை ஹவாலா மூலம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதும் தெரிய வந்தது. இவ்வழக்கு தொடர்பாக 13 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 53 லட்சம் பணம் மற்றும் இந்த குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய செல்போன்கள், செக்புக், ATM கார்டுகள், பாஸ்புக் மற்றும் லேப்டாப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று வரும் போலியான விளம்பரங்கள், முதலீட்டு செயலிகள் மற்றும் வலைதளங்களை நம்பி அடையாளம் தெரியாத வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பி ஏமாற்றம் அடைய வேண்டாம் என சென்னை காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. மோசடி மூலமாக ஏதேனும் பணம் இழப்பு ஏற்பட்டால் உடனடியாக சைபர் கிரைம் உதவி எண் 1930 மற்றும் cybercrime.gov.in என்ற இணையதள பக்கத்தில் புகார் தெரிவிக்குமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.